வெளியில் மலம் கழிப்பதால் சுற்றுச்சூழல் மாசுபடுவதுடன் சுகாதார சீர்கேற்றுடன் நோய் தொற்றும் ஏற்படுகிறது. இதனை தவிர்க்க மத்திய அரசு கழிவறை இல்லா கிராமங்கள் இருக்கக்கூடாது என்ற இலக்கை நோக்கி நடவடிக்கை எடுத்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக மத்திய அரசின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் டாய்லெட் போட்டியை அறிவித்திருந்தது. அதன்படி பொது கழிவறையின் முந்தைய நிலை குறித்த புகைப்படங்களும் அதனை பொதுமக்கள் பங்களிப்புடன் புனரமைத்த சமீபத்திய புகைப்படங்களையும் மத்திய அரசின் இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியிருந்தது. இதையடுத்து போட்டியில் களமிறங்கிய நாகை மாவட்டம் கீழ்வேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகம் செயல் அலுவலர் குகன் தலைமையில் இதற்காக சமூக ஆர்வலர்கள், கல்லூரி மாணவர்கள் என அனைவரையும் ஒருங்கிணைத்து கலர்ஃபுல் கழிவறையை புனரமைத்தனர். கேழ்வேலூர் பேருந்து நிறுத்தம் எதிரே உள்ள பொது கழிவறை கட்டிடத்தை வர்ணம் தீட்டிய ஆர்கிடெக்ட் கல்லூரி மாணவர்கள் அங்கு சுவர்களில் அழகிய ஓவியங்களையும் வரைந்தனர். பெரும்பாலான இடங்களில் ஆண் பெண் இருபாலருக்கு மட்டுமே கழிவறை உள்ளதை மாற்றி திருநங்கைகள், குழந்தைகள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் என அனைத்து தரப்பினரும் பயன்படுத்தும் வகையில் அங்குள்ள பொது கழிவறையை கட்டி அசத்தியுள்ளனர். இந்த பொது கழிவறையை திறந்து வைத்த நாகை மாவட்ட ஆட்சியர் அருந்தம்புராஜ் அதனை மக்கள் பயன்பாட்டிற்காக அர்ப்பணித்துள்ளார். பொது கழிவறையில் பொத்தானை அழுத்தினால் பெண்களுக்கு என பிரத்யேகமான நாப்கின் வழங்கும் தானியங்கி எந்திரம், கைகளை சுத்தம் செய்து கொள்ள தானியங்கி திரவ எந்திரம் பொருத்தப்பட்டுள்ளன. பல்வேறு கழிவறையின் நிலையை கண்டு மூக்கை பொத்தி கொண்டு செல்லும் காலகட்டத்தில் சர்வதேச தரத்தில் கீழ்வேலூர் பொது கழிவறையில் நாப்கின் முதல் பற்பசை, சோப்பு உள்ளிட்ட நறுமண திரவியங்கள் கிடைப்பதால் அதனை பார்க்கும் பொதுமக்கள் ஆச்சரியத்தில் மூக்கின் மேல் விரல் வைத்து வியந்து போகின்றனர். நவீன கழிவறையில் பொருட்களை பெற பேமெண்ட், குறைகள் குறித்து புகார் தெரிவிக்க கியூஆர் கோடு என அனைத்தும் டிஜிட்டல் மயமாக்கப்பட்டுள்ளதால் கல்லூரி மாணவிகள், திருநங்கைகள், பொதுமக்கள் என அனைத்து தரப்பினரும் மட்டற்ற மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இதுபோன்ற கழிவறைகளை மாவட்டம் தோறும் மக்கள் கூடும் பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதிகளில் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வெகுவாக பெண்களிடம் இருந்து எழுந்துள்ளது. தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் பரிசு பெறுவது என்பது ஒருபுறம் முக்கியம் என்றாலும் மக்களின் சுகாதாரம் மட்டுமே எங்களுக்கு லட்சியம் என்ற நிலையை கருத்தில் கொண்டு கீழ்வேலூர் சிறப்பு நிலை பேரூராட்சி நிர்வாகம் களத்தில் இறங்கி பொது கழிவறையை புனரமைத்துள்ள சம்பவம் நாகைவாழ் மக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சமுதாய கழிப்பறைகளை மக்கள் பங்களிப்போட தூய்மையை மாற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் தூய்மையை மாற்றதோட கூடுதலாக எங்களுடைய பொதுமக்களுக்கு புதிய புதிய வசதிகளை ஏற்படுத்தியிருக்கோம். இதில் பொதுமக்களுடைய வசதிகளும் எங்களுடைய பணியாளர்களையும் கருத்தில் கொண்டு இயந்திரம் மூலம் தூய்மை செய்வதற்கு புதிய இயந்திரம் கொள்முதல் செய்திருக்கோம். காலை 2.0 போட்டியில் சொன்னபடி நாங்கள் அந்த கழிவறையை புதுவிதமாக வடிவெடுத்திருக்கோம். வணக்கம். என் பேர் கூங்குகன். செயலில் உள்ள கீழ்வேலூர் பேரூராட்சி. மத்திய அரசானது ஒவ்வொரு நகர்களையும் திறந்த வழியில் மலம் கழித்தல் இல்லாத நகரமாக மாற்றுவதற்காக பல்வேறு முயற்சிகள் எடுத்து வருகிறது. அதன் ஒருபடியாக தனிநபர் கழிப்பறை வீடுதோறும் கட்டி கொண்டிருக்கிறார்கள். அடுத்த நிலையிலே நகராட்சி, பேரூராட்சி, மாநகராட்சிக்கு சொந்தமான பொது கழிவறை மற்றும் சமுதாய கழிவறைகளை முழு வடிவில் அதனை மாற்றம் செய்து பொதுமக்கள் பயன்படுத்த ஏதுவாக
திட்டங்கள் தீட்டியிருக்கிறார்கள். அண்மையில் மத்திய அரசானது 2.0 எனும் ஒரு போட்டியை நாடளவில் அறிமுகப்படுத்தியிருக்கிறார்கள். அந்த போட்டியிலே எங்களுடைய கீழ் பிரிவில் உள்ள பொது கழிவறையை முழு வடிவில் மாற்றி அமைத்திருக்கிறோம். இதனுடைய தோற்றத்தை எழில்மிகு தோற்றமாக வர்ணம் பூசி மாற்றியிருக்கிறோம். பொதுமக்கள் பயன்படுத்துவதற்கு ஏதுவாக இங்கே நாப்கின் வெண்டிங் மிஷின் இருக்கிறது. அவர்கள் குளிப்பதற்கு தேவையான சோப்பு, சீப்பு, எண்ணெய் போன்ற பொருட்கள் இங்கே விற்பனை செய்கிறோம். கழிவறை தூய்மை செய்வதற்கு இயந்திரங்கள் புதிதாக கொள்முதல் செய்திருக்கிறோம். திருநங்கைகளுக்கு தனியாக கழிவறை ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். மாற்றுத்திறனாளிகளுக்கு வசதியாக தனியாக கழிப்பறை ஒதுக்கியிருக்கிறோம். குழந்தைகளுக்கு தனியான கழிப்பறைகள் ஒதுக்கியிருக்கிறோம். பொதுமக்கள் அமர்வதற்காக ஒரு வரவேற்புறை ஒன்றையும் அமைத்து கொடுத்திருக்கிறோம். இதனுடைய புகார்களை தெரிவிப்பதற்கு ஏதுவாக கியூஆர் கோடு ஒட்டப்பட்டுள்ளது. பொதுமக்கள் தங்களுடைய மொபைல் ஃபோன் மூலம் ஸ்கேன் செய்து தங்களுடைய குறைகளை நேரடியாக எங்களுக்கு தெரிவிக்கலாம். மொபைல் ஃபோன் இல்லாதவர்கள் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிப்பதற்காக எலக்ட்ரானிக் கணிப்பு பெட்டி ஒன்றையும் நிறுவியிருக்கிறோம். இந்த தூய்மை எவ்வாறு நடைபெறும் என்பதை தொடர்ந்து நாங்கள் கண்காணித்துக் கொண்டிருக்கிறோம். டார்கெட் 2.0 போட்டி நிறைவு நாளான 15/2/2003 அன்று மதிப்புக்குரிய நாகப்பட்டினம் மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நேரில் பார்வையிட்டு இந்த திட்டங்களை மக்கள்